ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்பட்டு பொது போக்குவரத்து தொடங்கியதை அடுத்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூனார் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பயணிகளின் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மூனார் தேக்கடி வாகமன் போன்ற பல சிறந்த சுற்றுலா தலங்களை உள்ளடக்கியுள்ளது இத்தகைய சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மூலம் கேரள அரசிற்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களாக கொரோனா ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்ட நிலையில் தற்போது தளர்வு அளிக்கப்பட்டதை அடுத்து அவை திறக்கப்பட்டுள்ளன ஊரடங்கால் வீட்டில் முடங்கி கிடந்த பொதுமக்களும் தங்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா இடங்களுக்கு சென்றதால் சுற்றுலாவை நம்பியுள்ள வர்த்தகர்களும் மகிழ்ச்சியடைந்தனர் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு கருதி போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனைகளை செய்து குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்